வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஊறுகாய் செய்கிறது எப்படி, தொகையில் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் சாப்பிட்றது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பீர்க்கங்காய் தோலை வச்சு செய்யலாம். என்னடா பீர்க்கங்காய் தோலை வச்சு செய்கிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாடிக்கும், பாடி பெயின் கூட இது நல்லது. இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் வாங்கும் போதெல்லாம் நாங்கள் தோலை வச்சு இந்த ஊறுகாய் செய்வோம். எங்கள் அத்தை வந்து இதை சொல்லி கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் வந்து செஞ்சது, இங்கே வந்து சொல்லி கொடுத்தாங்க. கிராமத்தில் இதை செய்வாங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை செஞ்சு பாருங்கள். ஒரு பாத்திரம் வச்சு, இந்த மாதிரி கனமாக இருக்கிற பாத்திரம் வச்சு, அந்த பாத்திரம் காஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய், 1/7 அளவுக்கு புளி, இதெல்லாம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. அதன் பிறகு இந்த பீர்க்கங்காய் தோலை நான் வந்து அலசி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1-2 பத்த தேங்காயும் வச்சுருக்கேன். இது எல்லாம் அது கூடயே கொட்டி நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இது வந்து சாம்பார், காரக்குழம்பு, ரசம், எல்லா குழம்புக்குமே இது நம்ம தொட்டுக்கலாம். இந்த தொகையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். அதன் பிறகு இது நல்லா வதங்கிடுச்சு, அப்படியே வைக்கலாம். 1-10 நிமிஷம் நல்லா ஆறிட்ட பிறகு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி திக்காக, ரொம்ப தண்ணி ஊற்றாத, புதினா ஊறுகாலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தோமா, சுவையான பீர்க்கங்காய் தோல் ஊறுகாய் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.